கோவில் சொத்து குலநாசம். ஒரு முறை யமன் தனது தூதர்களை அழைத்து, அடே யம தூதர்களே, இன்ன ஊரிலே இன்ன தெருவிலே சங்கர் என்ற பெயர் இருவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் ரொம்பவும் நல்லவன், இன்னொருவன் தீய குணங்களை உடையவன். ஊரையே மிரட்டுபவன். அவனது ஆயுள் நாளையுடன் முடிந்துவிட்டதே, அவன் உயிரை பறித்து வாருங்கள் என உத்தரவிட்டான் யமதர்மன். யமதூதரிடம் தங்கள் தலைவன் குறிப்பிட்ட ஊருக்கு சென்று சங்கரனை ரகசியமாக கண்காணித்தார்கள். யார் நல்ல சங்கரன், யார் தீயவன் என்று குழப்பம் ஏற்பட்டது அந்த யம தூதர்களுக்கு. இதை யமலோகத்தில் போய் கேட்க போனால் தீயவனுக்கு குறிக்கப்பட்ட நேரம் கடந்துவிடும், யமன் தங்களை தொலைத்து விடுவான் என்று பயந்து யம தூதர்கள் அவசரத்தில் நல்ல சங்கரின் உயிரை பறித்து கொண்டு சென்று விட்டனர். அங்கே போன பிறகுதான் தெரியுது தாங்கள் பறித்தது நல்லவனின் உயிரை என்பது தெரிய வந்தது. யமன் உடனே நல்ல சங்கரிடம் மன்னிப்பு கேட்டார். சங்கரா, தவறு நடந்து விட்டது. யம தூதர்கள் செட்ட சங்கரனை உயிர் பறித்துவாய் என்றால் நல்ல சங்கரின் உயிரை பறித்து விட்டார்கள் யம தூதர்கள். யமன் மன்னிப்பு கேட்கிறான் சங்கரனிடம். சங்கரா, உன் உடலை எரிப்பதற்குள் பூலோகம் போய்விடு. யமன் சொல்றாரு, அவன் திரும்ப மடியில் யமலோக சேவர்கள் நான்கைந்து பேரை மிகவும் கொடுமைப்படுத்துவதை கண்டான் நல்ல சங்கரன். அதை பற்றி யமனிடம் கேட்டான். சங்கரா, இவர்கள் சிவன் கோயிலில் திருடியவர்கள். சிவன் சொத்து குலநாசம் என தெரிந்தும் களவாடி இவர்கள் இங்கே கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். பூலோகத்தில் இவர்களது குடும்பத்தில் உள்ளவர்களும் பசி பட்டினி விபத்தில் சிக்கி அகால மரணம் அடைகிறார்கள் என்றான் தர்மராஜன். சங்கரனும் ஒரு நல்ல தகவலை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியில் மீண்டும் பூலோகம் வந்து தன் உடலில் புகுந்து உயிர் பெற்றான். சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்து பல்லாண்டு வாழ்ந்து மறைந்தான் நல்ல சங்கரன்.